வணக்கம் பப்ஜி லைட் தமிழ் அடிச்சல நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ல என்ன அப்படின்னா சோலோல கான்குர் புஷப் பார்த்தீங்கன்னா கிரவுன் ஃபோர்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த கேம்ல தான் பார்க்க போறோம். சோ கேம்ல ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் தமிழ்ல கமெண்ட்டோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேம்ல குள்ள போலாம். ஓகே, நம்ம லேண்டன் அதே சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்து பண்ணி லேண்டா இருக்கான். அவனுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன் எடுத்துடணும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் நான் கன் தர்றேன். ஷார்ட் மட்டும் தான் கிடைச்சது. சோ அதை எடுத்து போலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அவனே டப்புன்னு வந்துட்டான். ஏகே எடுத்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு நம்ம கொள்றதுக்கு டக்குனு வந்துட்டான். ஏன்னா நம்ம கன் எடுக்கிறது முன்னாடி அவன் வந்து நம்ம எடுத்து கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் இருக்கணும். மற்ற கேம்ப்ளே மாதிரி நார்மலாக விளாண்டுருந்தீங்க அப்படின்னா அதில் வேலைக்கு ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேகத்தில் காட்டி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனை கில் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லா லூட்டையும் எனக்கு தேவையானது கலெக்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பக் எடுத்து கிளம்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணி போயிட்டு இருக்க சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து அசந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்ப்ரே பண்ணி அப்படியே தூக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் மரண வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன், தேடல் நோக்கி தான் போகிறேன். அங்கே ஏதோ இனிமேல் பணம் சொல்லி நினச்சி, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, இது வந்து நமக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பாட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற பாட்டை பார்த்தீங்கன்னா கில் பண்ணிக்கோங்க, அதுவும் கேர்ஃபுல்லாக கில் பண்ணுங்கள். உங்களோட சவுண்டு கேட்டு பின்னாடி இன்னொருத்த கார் விட்டு எத்துறது கூட தயாராக இருக்கும். ஸோ எப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இதில் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து நான் ஒருத்த கில் பண்ணிட்டே இருப்பேன், திடீர்னு பின்னாடி ஒருத்த கார் விட்டு எடுத்து சவடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கு. ஓகே, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைனல் சவுண்டு கேட்குது இந்த பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஒரு மூவ்மெண்ட் எனக்கு தெரியுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒருத்தன் எவனோ ஃபயர் பண்ணான், பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் தெரிஞ்சுது. அது பாட்டா பிளேயராக தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தேன், ஆனால் ரெண்டு பிளேட் தான் மேலே பட்டுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அது பாட்டா பிளேயர் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கன்ஃபார்மாக தெரியல, பட் பக்கத்தில் போனால் தான் தெரியும். பக்கத்தில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போனேன். அது பாட்டு தான் நடந்தது. நல்லாவே பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணி அடிச்சாச்சு, மூணுகள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து தேர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் சவுண்ட் கேட்டுச்சு, அதை தேடி உள்ளே போனேன், பட் ஆனால் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜீப் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். நம்ம வந்து சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜீப் இங்கே கிராஸ் ஆகி போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜீப்பில் இருக்கணும் அப்படி சொல்லி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், பட் ஆனால் ஒரு புல்லட் கூட மேலே படல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கில் தப்பிச்சு போயிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். ஜீப்பாக இருந்தால் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த பக்கியாக இருந்தால் நல்லா லெஃப்ட் ரைட் வளைஞ்சு போவோம். சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இன்னொருத்த வந்தால் அவனையும் ஸ்பேல தூக்கிடலாம்னு பார்த்தேன், அந்த பக்கியாக தப்பிச்சு போயிட்டான். அடுத்து இந்த ஜீப் எடுக்கலாம்னு பார்த்தா ஃபியூல் ரொம்பவே கம்மியாக இருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்த பக்கியை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கும். சிதா தான் இங்கே தம்னையில் பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்த கிளி சுட் போட்டு ஓடிட்டுருக்கான், அவன் அப்படியே பக்கி விட்டு ஏற்றி சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போனேன், பட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் உள்ள தப்பிச்சு போயிட்டான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் பில்டிங் கவரில் இருந்து இங்கே வந்து கிரேனட் தூக்கி போட்டு சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் போட்டு போட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிரேனடும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆச்சு. எப்படி இந்த ரைட் இந்த லெஃப்ட் கார்னில் தான் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரேனட் குக் பண்ணுறேன். குக் பண்ண சேம் டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அவன் டெத் ஆகிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கான், ஃபுட் சப்ஸ் நல்லாவே கேட்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை, கீழே வந்துட்டான். முடிஞ்ச அளவுக்கு கேரளா ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். அடுத்து ஏகே ஸ்விட்ச் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டாச்சு. எம்கே ஃபோட்டோ வச்சு தம்பி அடிக்கிறது கொஞ்சம் திறமாதிரி இருக்காரு, அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவனை நல்லா முடிச்சுட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய் நம்ம உள்ளே ஹீல் பண்ணிப்போம். ஸோ மெடிக்கிட்டே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு என்ன ஆள் வரணுங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்தை ஃபுல்லாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிச்சு. இப்போ அவன்கிட்ட தேவையான லூட் எடுத்துகிட்டு இந்த இடத்த காலி பண்ணி போகிறது ரொம்ப நல்லதாக படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்தேன். ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து செம்ம ஸ்ப்ரே வந்துச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிராஸ் ஆகல. இந்த ப்ளூ பில்டிங் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் ஒரு நின்றுட்டு தான் இந்த மஞ்சள் கலர் பில்டிங் பின்னாடி இருந்து அப்படியே கவர் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேல தூக்கிடலாம்னு சொல்லி நினச்சி இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கேன். பட் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஹோலோ போட்டு அடிச்சது ரொம்பவே தப்பு. நான் 3x போட்டிருந்தா இந்நேரத்தில் அவன் செத்து போயிருப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3x சுவிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி, 3x மாற்றி போட்டு ஸ்ப்ரே பண்ணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கி காரன் என் மேலே விட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உறது வந்துட்டான். எப்படியோ பார்த்தீங்கன்னா கெட்டின் கொடுத்து நம்ம தப்பிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கல, பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த ஸ்கோடஸ் பக்கத்துல இருந்து அடிக்கிறான். பட் ஆனால் எங்கே இருக்கானே தெரியல. ஸோ தெரியாத இடத்துல பார்த்தீங்கன்னா நின்று அடி வாங்குறதுக்கு இந்த இடத்து விட்டு தப்பிச்சு போகிறது மேலேன்னு சொல்லிட்டு இந்த பாக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணா பண்ணான்னு சுற்றிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்ப்ரே பண்ணுறது நிறுத்தவே இல்லை, நல்லா தான் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக செத்து போயிடும் தெரிஞ்சிச்சு. அதனால இந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா தூரமாக போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்க சேம் டைமில் அப்படியே ஹீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஹீல் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவர்னு நினைக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் இருப்பான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ்மெண்ட்டில் அப்படியே உங்களுக்கு ஹீல் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு அந்த பக்கில் போயிட்டு அப்படியே ஹீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பான். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ தெரியுது அந்த மரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்றான். ஸோ இவன் நல்லாவே பார்த்துட்டான், இவன் கண்டிப்பாக பார்த்தோன்னா ஸ்ப்ரேல தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லாவே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹிட்டு கொடுத்துட்டான். என் லைஃபை பாருங்கள், அப்படியே டப்புன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. இது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா பக் நின்றுச்சு நினச்சி குதிச்சா அது வேறு நிற்கவே இல்லை. பட் லைஃப் பார்த்தீங்கன்னா பக் நிறுத்ததுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோவா குறையல. பட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு என்னை கில் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் கொடுத்து அவனை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாச்சு. இப்போ நம்ம ஹீல் பண்ணிட்டு இவன்கிட்ட தேவையான லூட் எடுத்துகிட்டு பக் எடுத்துகிட்டு இந்த இடத்துட்டு கிளம்பலாம் அப்படின்றது தான் என் மைண்டில் தோணிட்டு இருக்கு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா தேவையான லூட் எடுத்துட்டு பக் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பானஸ் பக்கம் வந்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பக்கி அந்த பானஸ் கிட்ட நிறுத்தி இந்த பானஸில் நின்று எங்கெங்கே எனிமி இருக்கான்னு ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு மேலே ஏறிட்டு இருக்கேன். பட் மேலே ஏறக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல இன்னொரு பிளேயர் இருந்திருக்கான். ஸோ அந்த
கவனிக்காம மேல போயிட்டு இருக்கேன். பட் அந்த பொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து நல்லா ஸ்வே பண்ணிட்டு வந்தான். பட் பாத்தீங்கன்னா அந்த கேப்ல நம்மள்ட்ட நல்லாவே அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தப்பிச்சு தப்பிச்சு ஓரானே தவிர கரெக்டா பாத்தீங்கன்னா அவனுக்கு ரிஃப்ளெக்ஸ் கொடுக்க முடியல. அந்த டைமில் அவன் கொஞ்சம் தடுமாறிட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ப்ரேல பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கியாச்சு முடிஞ்சு. அவன் தடுமாற்றம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா அவனுக்கு சிம்பிளா முடிச்சு விட்டாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கில் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 8 கில் கன்ஃபார்ம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எனிமி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வாட்ச் பண்றதுக்கு எனக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சிச்சு. இது நமக்கு ஒரு பெனிஃபிட். அடுத்து என்ன ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அப்படி கேட்டீங்க, ஜோன் வேற குறுகிடுது. இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா நாங்க 13 பேர் இருக்கோம். நான் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் எனிமி 13 பேர் இருக்கானுங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோன்ல பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தான் இருப்பாங்க நார்மல் கேம் பிளேல. பட் இந்த கான்கர் புஷப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே கேம்ப் படிச்சுட்டு லாஸ்ட் சமயத்தில் தான் ஒட்டுக்காவே வரானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா எல்லாமே இருக்காங்க. அடுத்த ஜோன் வேறு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் போட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியே கீழே குதிச்சாலே கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம டெத்து தான். முடிஞ்சளவுக்கு இந்த பகிக்காரன் அப்படி ஸ்ப்ரே பண்ணி இங்கிருந்து தூக்கலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் தப்பிச்சிட்டான். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பிச்சிடறாங்க. நல்லா ஹிட் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா வேற ஒருத்த கில் தேடிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி சமவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக நடக்கும். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு அடிக்கிறேன். அந்த பகிக்காரன் அப்படி இப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். அது ஒரு பக்கம் இழுத்திட்டே போகுது. பட் அவனுக்கு சாவு கண்டிப்பாக உறுதி தான் அந்த பகி எடுத்தவனுக்கு. ஓகே பார்ப்போம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்பே பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொருத்த பார்த்தீங்கன்னா பகின் எடுத்துகிட்டு உள்ள வர மாதிரி தெரியுது. அதுக்காக உள்ள வரக்குள்ளே செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிரேனட் மதியம் கீழே தூக்கி போடுவோம். ஓகே கிரேனட் போட்டுட்டு இன்னொரு கிரேனட் பின்னாடி போகிறேன். அது வெடிச்சோடனே டக்குன்னு தைரியமாக மேலே வர பார்ப்பானுங்க. இந்த கிரேனட் மாட்டி செத்துருவாங்க. பட் ஆனால் அப்படி நடக்கவே கிடையாது. எவனுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஏறல. எல்லாமே வெளியே தான் சுற்றிட்டு இருக்கானு. நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டப்புனு கீழே குச்சு. அதுக்கப்புறம் நம்ம பகி எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினேன். பட் பகியில் உட்காந்து அடுத்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே டப்பு டப்புன்னு உடனே அடிச்சான். லைஃபே ஃபுல்லாக காலி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் பின்னாடி தான் இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேடு குக் பண்ணி அவனை சாவடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே ரைட் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிரேனட் குக் பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா கில் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கேருந்தா செம்ம ஸ்ப்ரே விட்டான். செம்ம அடி எனக்கானா. ஓகே ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்திருக்கேன். பட் ஆனால் இந்த கிரேனட் பார்த்தீங்கன்னா வானத்தில் வெடிச்சிருச்சு. அடுத்த கிரேனட் போடுறேன். டப்புன்னு பார்த்தீங்கன்னா செவத்தில் அடிச்சு இந்த பக்கம் இருந்துருச்சு. என்ன பண்ணுறது ஒரு கொஞ்சம் பதட்டத்தில் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப நீங்கள் பேனிக் ஆக தேவையில்ல. ஸோ சாதாரணமாக விளாண்டிங்கன்னா ஈஸியாக வின் பட்டு போயிடலாம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனில் மாட்டிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஜோனுக்குள்ள போயிட்டேன். இந்த பகி இருந்து ஜஸ்ட் மிஸ் இந்த பகி காரனை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி அப்படியே தூக்கிடுவோம். அந்த பகி அப்படியே ஸ்ப்ரே பண்ணி வெடிக்க வச்சு அந்த கில்லை நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ். அவன் அப்படியே கில் பண்ணலாம் நினைக்கல. பின்னாடி ஒரு எதிர்பார்க்கவே இல்லை ஒருத்த காரை விட்டு சாவடிச்சிட்டான். ஸோ அந்த மாதிரி சம்பவம் தான் இல்லை ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் சிக்கன் டென்னு ரொம்பவே கம்மியாக தான் ஒரு 10-12 மேட்ச் தான் சிக்கன் டென்னு அடிச்சிருக்கேன். மீதி மேட்செல்லாம் இப்படி தான் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் இப்படி தான் இருக்கும். ஸோ இத்தனை கில் எடுத்து இவ்வளோ நேரம் சர்வே பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ளஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட் போனதுனால பார்த்தீங்கன்னா டக்குனு உங்களால் பார்த்துருக்க முடியாது. இப்போ நான் வெளியே போயிட்டு என்னோட கேரி ரிசல்ட்டு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு ப்ளஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிருக்கு. 8th பிளேஸ் வந்ததுனால 8 கில் எடுத்ததுனால. ஓகே இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இத்தனை கில் எடுத்து இவ்வளோ நேரம் சர்வே பண்ணால் இவ்வளோ ப்ளஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்கர் புஷப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நான் வந்துடுவேன். நீங்கள் கான்கர் புஷப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆளே இருக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களே அந்த இடத்துல எல்லாமே ஆள் இருப்பானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு நீங்கள் ஃபைட் எடுக்க வேண்டியது எந்த டைமில் ஃபைட் எடுக்கணும் அப்படின்னா அளவு 25 வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறங்கி ஃபைட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அளவு பார்த்தீங்கன்னா 25 வர வரைக்கும் நீங்கள் கேம்ப் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அட்லீஸ்ட் மைனஸ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ப்ளஸ் ஆகிட்டு போட்டோம். ஸோ அந்த மாதிரி கேம்ப்ளே பண்ணுங்க. இந்த கேம்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இதே மாதிரி வீடியோஸ் தமிழில் கமெண்ட்டோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல்லைக்கான ஆள் பிடிச்சவங்க அப்புறம் தான் எப்போ கேம்ப்ளே வீடியோ போட்டாலும் லைவ் போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ப்ளே மீட் பண்ணுறேன். பை.